அட எங்க ஒரு தியேட்டர்ல அவதார் மூவியா? இங்க நல்ல படம் போட்டாலே காசு கொடுத்து பார்க்க மாட்டாங்க. இதுல வேற ஹாலிவுட் மூவியா? சரி என்று நானும் போனேன். போயிட்டு பார்த்தா செம்ம கூட்டங்க. அந்த கூட்டத்துல எப்படியோ ஒன்னு அடிச்சு பிடிச்சு டிக்கெட் வாங்கிட்டாங்க. சரி என்று உள்ள போயிட்டு பார்த்தா ஃபுல்லாவே ஃபேமிலி ஆடியன்ஸ் தாங்க. குழந்தை குட்டிங்களோட வந்திருக்காங்க படத்துக்கு. சரி படம் நல்லா இருக்கும் அப்படினு உட்கார்ந்து பார்த்தாங்க. சரி படம் எப்படி இருக்குடா அப்படினு கேட்டா, படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்றேன் பாருங்க. படம் ஸ்டார்ட் ஆன உடனே வனவாசிகளுக்கும் ஆகாயவாசிகளுக்கும் சண்டை வருதுங்க. இதுல ஆகாயவாசிகள் வனவாசியா வசிக்கிற ஹீரோவை தாக்க வராங்க. இங்க ஹீரோ வந்து அவங்க குடும்பத்தோட ஒரு முடிவு எடுக்கறாங்க. நம்ம இங்க இருந்தா இந்த ஆகாயவாசிகள் நம்மள நம்ம இனத்தையும் சேர்ந்த மக்களையும் ஃபுல்லாவே அழிச்சிடுவாங்க. நம்ம இந்த இடத்தை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்த ஹீரோ கடல்வாசிகள் கிட்ட அடைக்கலம் கேட்டு போறாங்க. ஒரு கட்டத்துல அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஆகாயவாசிகள் அவங்களை தாக்கத்துக்கு வராங்க. இந்த ஹீரோ வந்து ஆகாயவாசிகள் கிட்ட இருந்து குடும்பத்தையும் கடல்வாசிகளையும் காப்பாத்தினாரா இல்லையா அதுதாங்க கதையே. இதுலயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா போச்சுங்க. செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல சரியான லேக் ஆயிடுச்சுங்க. இந்த படம் ஆவரேஜா இருந்தாலும் ஒரு விசுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3D அனிமேஷன் எல்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஷாட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க இவங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் அவதார் ஒன்ன மாதிரி இல்லையானாலும் கூட நீங்க ஒரு நல்ல 3D எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸோட படத்தை பார்த்தா கொடுத்த காசுக்கு ஒத்தான படம்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நீங்க வெளியே வருவீங்க.